So, binary to octal. Binary to octal. Eppadi or binary number octal convert pandrathu. Octal numbers eppadi sa convert pandrathu. Romba simple ana or concept. Enna seiyirana kuduthirukka binary number bits 3 bits group ah pirichikiren. From right and left ku 3 bit ah pirichikiren. Yen sir 3 bit ah pirikiren appadina octal ude maximum character is 7. Adha na decimal ah maathana 111 3 bit dhaan varum. Adanal inda binary bit na octal ah maathanona கொடுத்திருக்க பைனரி பிட்டை 3 பிட் உள்ள குரூப்பா பிரிச்சி ஒவ்வொரு பிட்டையும் நான் கன்வர்ட் பண்ணிக்கிறேன். So group the given binary as 3 bit group from right to left. If last group less than 3 bit, less than 3 bit add 0 to left side la add 0 to the left side. Yes are 3 bita pirikkirom. So yeah 3 bita pirikirana y 3 bit group. Yeah 3 bit group ah pirikkirom. Since octal la maximum character, octal ude maximum character 7. ஒரு bit உடைய maximum value என்னவா இருக்குன்னா 7 ஆ இருக்கும். Octal உடைய maximum character 7. அதனுடைய binary 7 in octal, அதனுடைய binary value பார்த்தீங்கன்னா 3 bit 111 in binary. 3 பிட் தான் தேவைப்படுது. ஸோ அதனால கொடுத்திருக்க பைனரி பிட்டை 3 பிட் உள்ள குரூப்பாக பிரிக்கிறோம். ஒவ்வொரு குரூப்பையும் கரஸ்பாண்டிங் ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் 1 0 0 1 1 1 0. இது பைனரி நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த பைனரி நம்பரை நான் ஆக்டலா கன்வெர்ட் பண்ணணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் 3 பிட் உள்ள குரூப்பாக பிரிச்சுக்கிறேன் 1 0 1 1 1 0 ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ஃபஸ்ட்டு குரூப் 3 பிட்டு குரூப். அடுத்தது 1001 அடுத்த குரூப். இங்கே லாஸ்ட் குரூப்பில் பிட்டில் ஒரே ஒரு பிட்டு தான் இருக்குது. ஸோ அதை 3 பிட்டாக மாற்றினா லெஃப்ட் சைடில் 2 0 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இது 3 பிட்டாக மாற்றணும். லெஃப்ட் சைடில் 2 0 ஆட் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடில் 0 ஆட் பண்ணுறதோடு மதிப்பு மாறாது. நம்ம எப்படி டெசிமலில் லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணால் மதிப்பு மாறாதோ அதே தான் இங்கேயும். இப்போ இந்த பிட்டை அப்படியே கன்வெர்ட் பண்ணுறேன். 3 பிட்டுலாம் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இதனுடைய பொசிஷன் தெரியும் 1 2 4 1 2 4 1 2 4. ஸோ எது எதெல்லாம் ஒன்றா இருக்குன்னு பார்க்குறேன். 4 + 2. ஸோ இதை ஆட் பண்ணால் 6. இது ஆட் பண்ணுறோம் 4 + 2 + 1 1 தான். இந்த 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணுறேன் 1 தான் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் 1 0 0 1 1 1 0 இன் பைனரி ஈக்குவல் டு 116 இன் ஆக்டல். ஸோ திஸ் இஸ் தி how to convert the given binary into octal. So simplana steps. கொடுத்திருக்க பைனரி நம்பரை ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு 3 பிட்டு உள்ள குரூப்பாக பிரிச்சுக்கிறேன். ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு 3 குரூப்புள்ள குரூப்பாக பிரிச்சுக்கிறேன். லாஸ்ட் குரூப்பில் 3 பிட்டை விட கம்மியான பிட்டு தான் இருக்குன்னா ஒரு 0ஸை ஆட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடில் 0ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு குரூப்பையும் கரஸ்பாண்டிங் டெசிமல் நம்பராவது ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 பிட்டுன்னு வரும்போது அந்த பிட்டுடைய பொசிஷன் தெரியும். ஃபஸ்ட்டு பிட் 1 2 power 0, second bit 2 power 1 2, third bit 2 power 2 4. அப்போ 4 to 1 4 to 1 4 to 1. எந்தெந்த பிட்டு ஒன்றா இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 4 + 2 6. இங்கே 4 2லாம் 0வாக இருக்கும். 1 மட்டும் தான் இருக்கும் 1. இங்கேயும் 4 to 0 1 மட்டும் தான் இருக்கும் 1. ஸோ therefore 116. பைனரி டு ஹெக்ஸாடெசிமல். என்ன செய்ய போறோம்? Binary to